Hello viewers, I'm Maitli. In 12th Business Maths Integral Calculus 1 Exercise 2.6 oda 11th sum in the video la paaka porom. Question paarenga. Integrate e power x into 1 plus x log x e power x nu kuduthirukanga. So integration nala integration symbol potu kuda dx nu ezhudikalam. Integration la eppovume multiply divide la irukku appadinaala immediate ah onnu innonathoda differentiation ah iruka abindrathu check panikkom. இப்போ இது இதோட டிஃப்ரென்ஷியேஷனாக இருக்கா இல்லை இது இதோட டிஃப்ரென்ஷியேஷனாக எப்பவுமே மல்டிப்ளையில் இருக்கிறதா வந்து ப்ராடக்ட் ரூல் படி ப்ளஸ் போட்டு வரும். ஸோ ப்ளஸில் இருக்கிறது மாறாது. ஸோ மல்டிப்ளையில் இருக்கிறது இதை நம்ம செக் பண்ணிக்கிறேன். லெட் டி ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கிறேன் பாருங்கள். எக்ஸ் இ பவர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கு. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு செக்கிங் தான் இது. ஸோ டிடி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மல்டிப்ளை ப்ராடக்ட் ரூல்னால் ஒன்று அப்படியே வச்சு இன்னொன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ எக்ஸ் அப்படியே வச்சு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் வருது. இப்போ இதை அப்படியே வச்சு ப்ளஸ் இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்னுன்னு வரும். ஸோ எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் ஒன்று. இதில் இ பவர் எக்ஸ் நம்ம காமனாக எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஆர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எப்படி போட்டாலும் பரவாயில்ல. எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு போட்டாலும் இ பவர் எக்ஸ் காமனாக இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்துருச்சு. ஸோ இதோட டிஃப்ரென்ஷியேஷன் இது இருக்குது அப்படின்னாலே நம்மளுக்கு செம்ம ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். டிஎக்ஸை நான் அந்த சைடு கொண்டு போகிறேன், டிஎக்ஸ் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் இதை எப்படி மாற்றி எழுதிக்கலான்னா இன்டகிரேஷன் சிம்பிள் இது இதுவும் இதுவும் சேர்த்து நம்மளுக்கு டிஎக்ஸ் பாருங்கள் dx. அப்போ இது லாகு இதுக்கு பதிலாக நான் டீன்னு போட்டுக்கலாம். ஸோ லாக் டி டிடின்னு எழுதிக்கலாம். இதுக்கு டோட்டலாக இதுக்கு வேல்யூ பதிலாக நான் டிடின்னு எழுதிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாக் டி தான் இருக்குதுன்னு டைரெக்டாக நம்ம இன்டெகிரேஷன் பண்ண முடியாது. ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். இன்டெகிரேஷன் ஃபார்முலா மல்டிப்ளை ப்ராடக்ட் ரூல் ஃபார்முலா யூடிவி இஸ் ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெகிரேஷன் வி டியு. இந்த ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு தெரியும் ஐ லேட் போட்டு பண்ணணும். ஐ லேட்டில் இது லாகரதமிக் இது அல்ஜிப்ரிக். ஸோ லாகரதமிக் அல்ஜிப்ரிக்னா லாகரதமிக் தான் நம்ம யூன்னு எடுக்கணும். ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு லாக் டீன்னு எடுத்துக்கோங்க. ஸோ யூ லாக் டீனா டிவி இஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் இருக்குது. லாக் டிக்கு போச்சுன்னா பேலன்ஸ் வந்து டிடி. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வி இஸ் ஈக்குவல் டு டி ஆகிடும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இதை இன்டகிரேஷன் பண்ணணும். இது டியூ பை டிடி இஸ் ஈக்குவல் டு லாக் டிக்கு ஒன் பை டி டிடி இந்த சைட் போச்சுன்னா டியூ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டி டிடின்னு வரும். ஸோ இங்கே இன்டகிரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க, யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும் போது டைரெக்டாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியது தான். ஃபார்முலா படி இன்டகிரேஷன் லாக் டி டிடி இஸ் ஈக்குவல் டு இதை பண்ணிங்கன்னா என்ன வரும், யூ இன்ட்டு வி, யூ இது வி இது, அப்போ டி லாக் டி மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் வி. இன்டகிரேஷன் ஆஃப் வி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டகிரேஷன் இனிமேல் தான் போடணும். ஸோ இன்டகிரேஷன் விக்கு பதில் நம்மளுக்கு டீன்னு எழுதணும். ஸோ டி டியு டியூ வேல்யூ இது இருக்குது இன்ட்டு ஒன் பை டி டிடி. இப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிட்டு இங்கே நம்மளுக்கு டீன் ஆகிடும். திஸ் இஸ் ஈக்குவல் டு டி லாக் டி இன்டகிரேஷன் டிடின்னு வருது. இன்டகிரேஷன் டிடி வந்து டி. ஸோ மைனஸ் டி. இப்போ நம்ம டீயை காமனாக எடுக்க முடியும். டீயை காமனாக எடுத்தோன்னா லாக் டி மைனஸ் ஒன். இப்போ நம்ம டீன்னு சொல்லி செம்ம விட முடியாது. ஏன்னா டீன்ற ஒரு விஷயம் நம்மளாக எடுத்த ஒரு விஷயம். டி என்னன்னு எடுத்தோம், எக்ஸ் இ பவர் எக்ஸ்ன்றது தான் டி. ஸோ இங்கே மாற்றி எழுதிக்கோங்க, லாக் எக்ஸ் இ பவர் க்வெஸ்சன் கொடுத்துருக்கறது அப்படியே எழுதிக்கோங்க, இ பவர் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸு இன்டகிரேஷன் log x e power x dx க்கு இன்டகிரேஷன் ஃபைனலாக பார்த்திங்கன்னா டி டியோட வேல்யூ தான் நம்மளுக்கு x e power x log மறுபடியும் t க்கு x e power x மைனஸ் ஒன் ப்ளஸ் சி. இதுதான் உங்களுடைய ஃபைனல் இன்டகிரேஷனோட ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.